வந்து குட்டி பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ட்ரெஸ்ஸை வந்துட்டு செலெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அவங்க கிட்ட கேட்கலாம். உங்க பேர் என்ன? தியா சீதா. ட்ரெஸ் எல்லாம் எப்படி பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா உனக்கு? எதை துணி பிடிச்சிருக்கு? எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு? இதா பிடிச்சிருக்கா? வணக்கம். நான் உங்கள் எம்கே பிரபு. ஸோ நம்ம பள்ளிப்பள்ளம் சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிவி மகால் மண்டபம் வந்திருக்குங்க. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவி மகால் மண்டபம் நியூ சென்னை ஷாப்பிங் சொல்லி 4வது வருஷம் வந்து இந்த வருஷத்துக்கு துணிகள் வந்து விற்பனை கொண்டாந்துட்டுருக்காங்க. மேக்ஸிமம் நீங்கள் பின்னாடி எல்லாமே பார்க்கலாம். ஏகப்பட்ட மக்கள் வந்திருக்காங்க. ஸோ இந்த 4வது வருஷத்துக்கு என்னென்ன உடைகள் இருக்குது, என்ன ரேட்டில் இருக்குது, 219 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. மக்கள் அதிகம் விரும்பக்கூடிய துணிகள் என்னென்ன இருக்குங்கிறத இன்றைக்கி இந்த வேலை பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பின்னாடி பார்க்கும்போது தெரியும், ஒருவேளை தீபாவளி என்ன கிட்டத்தட்ட வந்துருச்சோன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்களுடைய ஆதரவு அவ்வளோ இருக்குது. சரி வாங்க, இன்னும் உள்ளே போய் என்னென்ன மெட்டீரியல் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஜிவி மகால் மண்டபத்தில் இருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்க. இப்போ நம்ம டாப் வியூவில் இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குட்டீஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸு, அப்புறம் பொண்ணுங்க, சின்ன குழந்தைங்க, பெரியவங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரெஸ் மெட்டீரியல் வந்து கொடுத்துட்ருக்காங்க. 219 ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க. தீபாவளி விற்பனையாக கொடுத்துட்ருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஏகப்பட்ட மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பர்ச்சேஸ் பண்ணி எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் வர்றவங்க எல்லாரும் அதிகபட்சம் ஒரு 10 செட்டு 5 செட்டு தாக்க வாங்குறாங்க. அந்த மாதிரி இருக்குது. இப்போ ஒரு அக்கா நம்ம கூட இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். அக்கா உங்கள் பேருங்கக்கா? சித்ரா. சித்ரா எங்கிருந்துக்கா வரீங்க? பள்ளிப்பாளையம். பள்ளிப்பாளையம். ஓகே. இப்போ ட்ரெஸ் எடுக்க இப்போதான் வரீங்களா? அக்கா இருக்கணும் வந்திருக்கீங்க? ஏற்கனவே வந்திருக்கோம். ஓகே. கலெக்ஷன்லாம் எப்படிக்கா இருக்கு? நல்லா இருக்குங்க. ஓகே. எத்தனை செட்டுக்கா எடுத்தீங்க? 7 செட்டு எடுத்துருக்குறோம். 7 செட்டு எடுத்துருக்கீங்களா? மறுபடியும் வருவீங்களாக்கா? மறுபடியும் வருவோம். ஓகே ஓகே. பாப்பா உங்க பேரு? தட்சிகா. எங்கிருந்து வரீங்க? பள்ளிப்பாளையம். என்ன ஸ்கூல் படிக்கிறீங்க? பெண்ணி. பொண்ணி ஸ்கூல் படிக்கிறீங்களா? ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்களா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என்னென்ன எடுத்தீங்க? நல்லா எடுத்தீங்களா? நல்லா இருக்குதா? ஓகே. அடிக்கடி வாங்க. ஓகே ஓகே. ஸோ அந்த பாப்பா சொன்னதை இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குட்டீஸுகளுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. பெரியவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு இருக்குது. ஆனால் ரொம்பவும் அதிகமாக இருக்குன்னா குட்டீஸ் சொல்லவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் கூட ஒன்று நான் காட்டுறேன், இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இதெல்லாமே பாருங்கள், இதெல்லாமே குட்டீஸுகளுக்கு கொடுக்கக்கூடியது தான். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து 219 ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க. இது ஒரு ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கடைகளில் நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன ரேட்டு வரும்னு நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாதிரியான இடங்களில் ஒரு பெரிய கடைகளில், என் பள்ளிப்பள்ளி பெரிய கடைகளில் இது ஒவ்வொன்றுமே ஒரு ரேட்டு வரும். ஆனால் இங்கே நீங்கள் எதை எடுத்தாலும் 219 ரூபா தான் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து அவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. தொடர்ந்து 4வது வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. மக்களுடைய ஆதரவு வந்து தொடர்ந்து அதிகரிச்சிட்டே இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு இன்னும் 1 மாதம் இருக்குது. ஆனால் நீங்கள் பின்னாடி பாருங்கள், என்னமோ தீபாவளி வந்து விடிஞ்சால் தீபாவளின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஏராளமான மக்கள் வந்து இப்போவே பர்ச்சேஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது ஒரு வகையில் இந்த துணி அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்காட்டி தான் தொடர்ந்து 4வது வருஷமாக வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் அதுக்கான பர்ச்சேஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இன்றைக்கி 29/9/2024 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. என்னென்னா 1000 ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா 50 லிட்டர் அந்த அரிசி ட்ரம்மு, அதாவது பிளாஸ்டிக் டப்பா மாதிரி ஒன்று, அதை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது திருப்பல ஆஃபராக கொடுக்குங்க அப்படின்னு ஏராளமான மக்கள் வந்து அதிகளே வந்திருக்காங்க. நீங்கள் இந்த சில கலெக்ஷனில் பார்க்கலாம், அப்படியே மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். என் பேர் ரமேஷ். எங்கிருந்து வரீங்க? நான் ஈரோடு அசோகபுரத்துலேருந்து வரணும். ஈரோட்லேருந்து வரீங்களா? ஆமாங்க. ஓகே ஓகே. இப்போ இங்கே துணிக்கடை போகிறது இப்போ தான் தெரியுங்களா இல்லை ஏற்கனவே வந்திருக்கீங்களா? இல்லைங்கண்ணா, இப்போ தான் தெரியும். இது செல்லில் பார்த்து வந்தேன். ஓகே ஓகே. சரி, இப்போ துணி பர்ச்சேஸ் பண்ணிங்க, எப்படி இருக்குன்னா உங்களோட ஸ்பீட் பேக் என்னன்னா? கலெக்ஷன்லாம் சூப்பராக இருக்குது. வெளியே நம்ம வந்து 700 ரூபா 800 ரூபா 1000 ரூபாய்க்கு எடுக்கிற பொருளெல்லாம் இங்கே வந்து ஒரு 200 ரூபாய்க்கு சீப்பன் ரேட்டாக கிடைக்குது. குவாலிட்டியும் நல்லா இருக்குது, தரமாக இருக்குது, நல்லா தாங்கும். நாங்கள் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் நாங்கள் எடுத்துருக்குறோம். இன்னைக்கு எடுத்ததா? ஆமாம். இதுக்கு பார்த்துக்கோங்க, ஒன்றும் இல்லைண்ணா, நார்மலாக இந்த சட்டையும் மட்டும் நம்ம போய் வெளியே கேட்டோம்னா 500 ரூபா சொல்லுவாங்க. 500 ரூபா வரும். 500 ரூபா வரும் சட்டை மட்டும் குட்டீஸுக்கு. ஆமாங்கண்ணா, 500 ரூபா வரும். இது பேண்ட்டும் சேர்ந்து வருது. இது கண்டிப்பாக இது 1000 1200 ரூபா வரும், இல்லாமல் வரும். இது நாங்கள் 200 ரூபாய்க்கு நாங்கள் எடுத்துருக்கோம். ஆமாம், செட்டாகவே வந்து செட்டாகவே வந்துருச்சு. போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 199 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்னும் நிறைய மெட்டீரியல்லாம் வந்து இறக்கி இப்போ 219 ரூபாய்க்கு அதோட பெட்டராக கொடுத்துட்ருக்காங்க. போன வருஷம் வந்து கொடுத்தா இவ்வளோ கலெக்ஷன் இருந்துச்சானா? கண்டிப்பாக இல்லவே இல்லை. இந்த வருஷம் மக்களுக்காக ஏகப்பட்ட கலெக்ஷன் வந்து இங்கே இப்போ வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம், மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டீஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்காங்க. குட்டீஸுக்கான கலெக்ஷன் தான் இங்கே அதிகமாக இருக்குது. வணக்கம், எங்கேருந்து வரீங்க? நான் பள்ளிப்பாளையத்துலேருந்து வரம்மா.
ஷர்ட்லாம் எப்படி பிடிச்சிருக்குங்களா? கலெக்ஷன்ஸ் இருக்கா? இருக்குது. ஒரு 4 வருஷமா 5 வருஷமா வந்து வந்துட்டு இருக்காங்க. கலெக்ஷன்லாம் நிறைய நல்லா இருக்கு. அதேமாரி முதலோட இப்போ கொஞ்சம் ஃபுல்லாக எக்ஸ்டன்லாம் பண்ணியிருக்காங்க. கலெக்ஷன் அதிகமாக இருக்கனால நிறைய மக்கள் வராங்க. இப்போ ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க. போன வருஷத்தை ஒரு 10-20 ரூபா ஜாஸ்தியாக இருந்தாலும் துணி நல்லா இருக்குது. ஒரு 2 வருஷமாக யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணலாம். கஸ்டமர்ஸும் நிறைய பேர் வராங்க, வருஷ வருஷம் தேடி வராங்க. அந்த இதோட துணியும் ஓரளவுக்கு குவாலிட்டியாகவும் கொடுக்குறாங்க, பெஸ்ட்டாகவும் பண்ணுறாங்க. அந்த இது என்ன கலெக்ஷன் எடுத்திருக்கீங்க, எப்படி போயிட்டுருக்கு? பாப்பாவுக்கு இப்போ ட்ரெஸ் எடுத்துருக்கீங்க. ஓகே, சூப்பராக போயிட்டுருக்கு. நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. எத்தனை ட்ரெஸ் எடுத்திருக்கீங்க? இது வரைக்கும் 6 ட்ரெஸ் எடுத்துருக்கேன். 6 ட்ரெஸ் ஆடுங்க போகலாம். என்னென்ன எடுத்திருக்கீங்க? இல்லை பெரிய பாப்பா எல்லாமே எல்லாமே பெரிய பாப்பாவுக்கு தான். இப்போ மற்ற இடங்களை கம்பேர் பண்ணும்போது இங்கே எப்படின்னா இருக்குது? இங்கே ட்ரெஸ் கலெக்ஷன் நல்லா இருக்குங்க, அதிகமாகவே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. கலெக்ஷன் எல்லாமே சூப்பராகவும் இருக்குது. குட்டீஸ்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த தீபாவளி டைமுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சில கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்யூட்டாக இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இங்கே வரவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா குட்டீஸ்க்கு வந்து மெயினாக வந்து நிறைய டிசைன்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கனால வந்து டெய்லியும் வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு இது வந்து ஒரு நல்ல ஷாப்பிங் இடமா இருக்குது. ஸோ தீபாவளி முடிகிற வரைக்குமே இங்கே வந்து நல்லா நம்ம ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெளியே போய் மற்ற கடைகளில் வாங்கும்போது நமக்கு ரேட் அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே எது எடுத்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா 219 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. பெரியவங்கள்லேருந்து சிறியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே 219 ரூபா தான். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. கூட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்காங்க கடை. ஆனால் இன்றைக்கி வந்து கூட்டம் வந்துட்டு அல மோதிட்டுருக்கு. இந்த கடை இப்போ ஏற்கனவே வந்திருக்கீங்களா? அது 2 டைம் பண்ணிக்கலாம். 2 டைம் வரையும் இன்றைக்கி என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க? பையனுக்கு 2 செட் எடுத்திருக்கோம். எல்லாம் குட்டிஸுக்கு தான் அதிகம் எடுக்கிறீங்க. உங்களுக்கு இன்னைக்கு என்ன பார்க்கணும் பார்க்கணும் என்னென்ன துணிகள்லாம் பரவாயில்லைங்களா? பரவாயில்ல, பரவாயில்ல. ரேட்டு பரவாயில்ல, ரேட்டு ரேட்டுக்கு ஓகே, ரேட் ஓகே, ஓகே, நல்லது. இருக்கு துணி கலெக்ஷன்லாம் பார்த்தீங்களா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? தம்பிக்கு என்னென்ன எடுத்தீங்க? தம்பிக்கு இங்கே இருக்கு ஒரு பேண்ட் ஷர்ட்டு அப்புறம் ஒரு ஷர்ட் இருக்கு. 219 ரூபாய்க்கு பரவாயில்லைங்களா? நல்லா இருக்கு. பரவாயில்ல. எங்கே இருந்துக்கா வரீங்க? எல்லாத்துக்குமே இது எல்லாமே உங்களுக்கு 219 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. எல்லாமே பிளைன் செட்டு, டிசைனு, செக்குடுன்னு சொல்லி எல்லா டைப் ஆஃப் சட்டையும் இங்கே இருக்குதுங்க. ஒன்று பாருங்கள், எடுத்து கூட நான் காட்டுறேன். மஞ்சள் சொக்கா உங்களுக்கு கரெக்டாக? ஆமாம், இதெல்லாம் இந்த மாதிரி டைப் ஆஃப்லாம் நான் அதிகமாக போடுவேன். இதெல்லாம் மேக்ஸிமம் நானே ஒரு கடையில் வந்து 700-800 ரூபாய்க்கே வாங்கியிருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே 219 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. பாருங்கள், ஒருத்தங்க எனக்கு தேடி தேடி வந்து அங்கிள் சட்டையாக தேடி எடுத்து எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ் தான், இதெல்லாம் நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு பிளாக் பேண்ட் போட்டு போட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ அந்த வகையில் தான் இந்த செட்டு இருக்குது. ஸோ நிறைய மேக்ஸிமம் நான் வந்து ரிப்பீட்டாக நம்ம சொல்கிறதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னா 219 ரூபாய்க்கு பள்ளிப்பாளையத்தில் வேறு யாருமே இந்த மாதிரி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வந்து அவ்வளோ வச்சுருக்காங்க. குட்டீஸுகளுக்கு அதிகமாக இருக்குது, குழந்தைங்களுக்கு அதிகமாக இருக்குது, பெரியவங்களுக்கு இருக்குது. போன வருஷம் இந்த வருஷம் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த வருஷம் எல்லாமே பாக்ஸ் டைப்பில் கொடுத்துட்டாங்க. உங்கள் பேர்? பேர் ஷாருக்கான். ஷாருக்கான், ஓகே ஓகே. இப்போ இப்போ தான் வரீங்களா இல்லை ஏற்கனவே வந்திருக்கீங்களா? இல்லை போன வருஷம் வந்தேங்க. இப்போ முந்தின வருஷம் தான். இப்போ இந்த வருஷம் கலெக்ஷன்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குது? ஆ, நான் சூப்பராக இருக்குங்க. ஓகே, என்னென்ன எடுத்துருக்கீங்க? நாங்கள் 3 ஷர்ட் எடுத்துருக்கேங்க. அப்புறம் அக்காவுக்கு துணி எடுத்துருக்கோம். ஓகே, இடையில மறுபடியும் மடியும் இப்போ மடி எடுத்துகிட்டு மடி வரலான்னு தான் இருக்கிறோம். கடைசி டேயில் வந்துடுவோம். ஓகே ஓகே. நம்ம பள்ளிப்பாளையம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏன் இதை ரொம்ப ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து லேபர் ஏரியா, நம்ம அது எல்லாத்துக்குமே வந்து தெரியும். இந்த லேபர் ஏரியாவுக்கு அந்த காஸ்ட்டில் ஒரு மினிமம் பட்ஜெட்டில் வாங்குறதுக்கு இந்த கடை ஒரு சரியான சாய்ஸாக இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியும். இப்போ இருக்கிற இந்த விலைவாசி, இந்த சுச்சுவேஷனில் ஒரு ஃபேமிலிக்கு அது ஒரு ஆளுக்கு ஒரு துணி எடுத்தாலே 1000 ரூபா 1500 ரூபா. இந்த காலகட்டத்தில் ஒரு சட்டையே 219 ரூபா தான், ஒரு ஃபேண்டு 219 ரூபா தான் அப்படிங்கும்போது ஒரு செட்டு அதிகபட்சம் ஒரு 450 ரூபாய்க்குள்ளே முடிச்சு ஒரு சூழல் என்பது இருக்கு. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு நிறைய பணம் என்பது சேவ் ஆகுது. அந்த பணம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தீபாவளி கூட அதை நீங்கள் வந்து இன்னொரு அடிஷனல் செலவுக்கு நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதான். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குட்டீஸ் கலெக்ஷன் காலையில் நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரேக் வந்து ஃபுல்லாக இருந்ததுங்க.
நம்ம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டதுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேக் அப்படியே குறைஞ்சிச்சு. மறுபடியும் ரேக் குறைஞ்சாலும் கவலைப்படாதீங்க, இன்றைக்கி மட்டும்தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. தீபாவளி நைட்டு வரைக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 31, 2024 நைட்டு 10 மணி வரைக்கும் அந்த கடை செயல்பட்டுருக்கோம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் கடைக்கு விசிட் பண்ணுங்கள். ஆல்சோ நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா எப்படி இருந்துச்சுங்கிறதையும் இந்த வீடியோ கீழே சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு என்ன சைஸ் வருது? இதெல்லாம் இதெல்லாம் 34 சைஸ் வருதுங்க. இந்த ஏஜ் கேட்டகரி இது 219 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து இது நீங்கள் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 219 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் கூட பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எல்லாம் ஒன்று எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. போகிறப்போ ஒரு 2 பொருளாக வாங்கிட்டு போங்கண்ணே, ஏன்னா வரீங்க கலைக்கிறீங்க ஆனால் எடுக்க மாட்டேங்கிறீங்க. நான் எடுங்கண்ணே, இப்போ நாங்கள் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக எடுப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ 20 அண்ணனுக்காக 2 பேண்ட்டை எடுத்துட்டு தான். ஆமாம், ஆனால் காசு அவர் கொடுத்து தான் ஆகணும், அண்ணன் சொன்னாலும் தரமாட்டாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 219 ரூபாய்க்கு இந்த மாதிரி சின்ன சைஸ்லேயும் இருக்குதுங்க. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய அளவு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா சைஸ் என்ன, இது வந்து 28. இந்த சின்ன பசங்களாக இருக்கா பதில் அவங்களுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல் இருக்குதுங்க. இது மட்டும் இல்லாமல் 32, 34, 36, 32 சொல்லி பல வேறையில் வந்து இங்கே இருக்குதுங்க. எங்கேருந்து வரீங்க? பள்ளிப்பிள்ளைங்க. எத்தனை நாளாக வந்துட்டுருக்கீங்க? இன்றைக்கி தான் வந்திருக்கோம். என்னென்ன ட்ரெஸ் எடுத்துருக்கீங்க? இல்லை இப்போ தான் ஃபேண்ட் வேணும், அதான் ஃபேண்ட்டு பார்த்துட்ருக்கோம். ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. 219 ரூபாய்க்கு ஓகேவா? ஆ ஓகே தான், ஓகே தான். 219 ரூபாய்க்கு ஓகே தான். இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? போன வருஷம். ஆ போன வருஷம் வந்தோம், வந்து ஜீன்ஸ் பேண்ட் எடுத்துட்டு போனோம். அந்த ஜீன்ஸ் கலெக்ஷன் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கோம். இந்த வருஷம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் போன வருஷத்தை விட எப்படி இருக்கு? ஆ நல்லா இருக்கு, பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணுவீங்களா? ஆ பண்ணுவேன், அதான் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இங்கே நியூ சென்னை ஷாப்பிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா குட்டீஸ்க்கான ஸ்கர்ட்ஸ் எல்லாம் இருக்குது, பிளாசோ பேண்ட்ஸ் இருக்குது, அதுவும் இல்லாமல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதுக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்குது. இதுவும் பாருங்கள், 219 ரூபா அப்படின்னு அவங்களாம் நம்ப முடியுதுங்க. பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. இது வந்து 210 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. இதுவும் பாருங்கள், இப்போ வந்து மஞ்சள் கலர் சாரீ வந்து நிறையா ட்ரெண்டில் போயிட்டுருக்குங்க, எல்லாருக்கும் தெரியும். இந்த மஞ்சள் கலர் சாரீ வந்து பார்த்தீங்கன்னா 210 ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க. பாருங்க இங்கேயும் இருக்குது பாருங்கள், எல்லாமே மக்கள் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இதுதான் இதனுடைய சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்குது. பாருங்க இந்த பக்கம் ஒரு மஞ்சள் சாரீஸ் இருக்குது. இந்த மஞ்சள் சாரீஸ் வந்து நம்ம பல பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். என்னென்னா பங்குனி மாதம் திருவிழாவுக்கு யூஸ் பண்ணலாம், ஆடி மாதம் தீர்த்தகுணத்துக்கு யூஸ் பண்ணலாம், மட்ட சாங்ஸுக்கு யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி வந்து பல வெரைட்டிக்கு இந்த இதை யூஸ் பண்ணலாம். 219 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூட்டபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒர்க் போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அதுவும் இல்லாமல் மெயினாக தீபாவளி ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த சைடு வந்து கிராண்டாக வச்சுருக்காங்க. இதெல்லாமே வந்துட்டு கேஷுவல் வியராக இருந்தால் கூட அங்கே இருக்கிற ட்ரெஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராண்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எல்லாமே வந்து 219 ரூபாய் தான். அக்கா உங்கள் பேர் என்ன? நிர்மலா. எங்கேருந்து வரீங்க? பள்ளிப்பாளையமே தான். இந்த ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? பரவாயில்ல. 219 ரூபாய்க்கு ஓகேவா? ஓகேடா, பரவாயில்ல. போன வருஷம் வந்திருக்கீங்களா? போன வருஷம் வந்தேன்டா. போன வருஷம் எங்களை நாங்கள் போட்டு ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு தான் வந்தோமா, அதனால் எங்களுக்கு இந்த வருஷம் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். போன வருஷம் கலெக்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சு? இந்த வருஷம் எப்படி இருக்குது? அதான் போன வருஷம் எங்களுக்கு பிடிக்கலடா, நாங்கள் லேட்டாக தான் வந்தோம், அதனால் எங்களுக்கு அப்படியே எல்லாம் மாறி விற்றுட்டாங்களா, அதனால் எங்களுக்கு பிடிக்கல. இந்த வருஷம் நல்லாயிருக்குடா. நல்லாயிருக்குங்களா? எத்தனை ட்ரெஸ் எடுத்திருக்கீங்க? பையனுக்கு ஒரு ரெண்டு எடுத்துக்கோ, பாப்பாவை ரெண்டு எடுத்துருக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது இருக்குங்களா? இங்கே எனக்கு எடுக்கல, பிள்ளைங்களுக்கு மட்டும் எடுத்தால் போதும். அப்படின்னா இதெல்லாம் வெளியே போய் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 1100 அந்த மாதிரி ஹை அமௌண்ட்டாக தான் வரும். ஆனால் இங்கே எது எடுத்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா 219 ரூபா மட்டும்தான். இந்த சாரீ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது, வியர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நிறையா இருக்குது. இந்த ஆரஞ்சு கலர் சாரியும் வந்துட்டு சேம் அதே மாதிரி தான். இங்கே வந்து சாரீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா கலர்லேயும் இருக்குது, எல்லாமே 219 ரூபா தான். நீங்கள் எது எடுத்தாலுமே 219 ரூபா தான். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, சீக்கிரமாக வந்து பாருங்கள், வந்து எடுத்துக்கோங்க. கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக போய்கிட்டே இருக்குது. டெய்லியும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கூட்டம் வரும். ஸோ உங்களுக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே நிறையா இருக்குது, நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அண்ணா உங்கள் பேர் என்ன? என் பேர் வரதராஜ். எங்கேருந்து வரீங்க? இங்கே டிவிஎஸ் மெட்லேருந்து வரேன். எத்தனை ட்ரெஸ் எடுத்திருக்கீங்க? இன்னும் இது வரைக்கும் கலெக்ஷன் போயிட்டே இருக்குது, இன்னும் முடியல. பார்க்க பார்க்க எடுக்கணும்னு தோணிட்டு இருக்கு. எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரில, அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது. அப்படிங்களா? சரி, 219 ரூபாய்க்கு ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து 200 ரூபாய்க்கு போட்டாங்க, ஆனால் இப்போ 19 ரூபா ஜாஸ்தினாலும் அதுக்கு தகுந்த ஒர்த் இருக்குது, நல்லாயிருக்கு. எல்லா கலெக்ஷன்ஸுமே நல்லா இருக்குங்களா? எல்லாமே நல்லா இருக்குது. இன்னும் எனக்கு தான் பார்க்கல, பாப்பாவுக்கு தான் இது வரைக்கும் பார்த்துட்ருக்கேன். பாப்பாவுக்கு பார்த்ததுக்கப்புறம் தான் இன்னும் எனக்கு பார்க்குறதா வேணாமல் முடிவு பண்ண முடியும். அருள்மணிங்க. எங்கேருந்து வரீங்க? பள்ளிப்பாளையம், கண்ணூர் மரியம்மன். ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சுங்களா? எடுத்தாச்சுங்க. மத்தியானம் வந்துடும், மாடி இப்போ பர்ச்சேஸ் பண்ணலான்னு வந்திருக்கோம். செகண்ட் ரவுண்ட் வந்திருக்கீங்க?
ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குமா. சார் நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கேன். இப்போ மணி 8:30 ஆயிடுச்சுன்றதுனால மக்கள் கூட்டம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இது 6 to 7 மணிக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மக்கள் என்பது இருந்தாங்க. ஸோ இந்த கடையோட லொக்கேஷனாக தான் வந்துன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த கடையோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளிப்பள்ளி டூ திருச்செங்கோடு ரோட்டில் ஜிவி மகால் மண்டபம் எல்லாருக்குமே தெரியுங்க. இந்த மண்டபத்தில் தான் 4வது வருஷமாக இந்த கடை வந்து நம்ம நியூ சென்னை ஷாப்பிங் வந்து சாரீஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வந்து கடை அமைச்சிருக்காங்க. தீபாவளி அதாவது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 31 நைட்டு 9 மணி வரைக்கும் இந்த கடை செயல்பட்டு இருக்கும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் விசிட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தான் 29/9/2024 இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ கடை திருப்பூலாவை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மக்கள் இதெல்லாம் எப்படி நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே 3 வருஷமாக வந்த மக்கள் தான் அதனுடைய ரிசல்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் 4வது வருஷம் வந்திருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஒரு மெட்டீரியல் நல்லா இல்லை செட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் வரமாட்டாங்க. ஆனால் அவங்க கண்டினியூ 4வது வருஷம் வராங்க அப்படின்னா இந்த துணி வந்து ரேட்டு நியாயமாகவும் கம்மி ரேட்டில் இருக்குது, அதுவும் துணி நல்லா இருக்குதுன்றனால தான் வராங்க. ஸோ இதுதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.